அனைவருக்கும் வணக்கம். இது பிக் பாஸ் ரிவ்யூ. ஆக்சுவலாக நானும் மாலினியும் சேர்ந்து ஒரு 21 மினிட்ஸ்க்கு ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணோம். ரெக்கார்ட் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது பார்த்தா வாய்ஸ் வரல, சுத்தமாக ஒன்றுமே வீடியோ ரெக்கார்ட் ஆச்சு, வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப கோபமாக வந்துச்சு. என்னடா அது இவ்வளோ கஷ்டப்பட்டு, ஏன்னா நாங்கள் அவ்வளோ ஃபனியாக இருந்துச்சு அந்த வீடியோ. இந்த டே 39 நாங்கள் வந்து ரெண்டு பேரும் அந்த பிக் பாஸில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் இங்கிலீஷும் தமிழையும் கலந்து எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணி அப்படிலாம் போட்டோம். ஆனால் ரெக்கார்ட் ஆச்சு, ஆனால் ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஸோ மாலிக் வந்து ஒர்க்கு, ஸோ அதனால் அவங்க ஒர்க் போகணும். ஸோ அதனால் நான் வந்து திரும்பி அந்த ரிவ்யூ வந்து ஷார்ட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா ஃபன்னாக இருந்துச்சு. நேற்றுக்கு எபிசோட் வந்து ரொம்ப ஃபன் இருந்துச்சு, ரொம்ப மேக்ஸிமம் என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு. ஏன்னா அந்த ராஜா ராணின்ற டாஸ்க்கு வச்சு இப்போ பார்த்திங்கன்னா ராஜா ராணிக்கும் தளபதிக்கும் அந்த ஒரு சின்ன டாஸ்க், சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருக்காரு பிக் பாஸ். ஸோ அவங்க வந்து அந்த ஃபோட்டோ அந்த இருக்கிற மேப்பை வச்சு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டாங்க. ஸோ யாருன்னு சூஸ் பண்ணும்போது கதிரவனா அமுதவானனா அப்படின்னு சூஸ் பண்ணுறது யோசிச்சதில் அவங்க வந்து கதிரவன் வந்து யாரும் அவர் மேலே சந்தேகப்பட மாட்டாங்க, ஸோ அதனால் கதிரவன் வச்சு செய்வோன்னு சொல்லிட்டு கதிரவன்கிட்ட போய் தளபதியும் பேசிட்டார். அசீமும் பேசி ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னென்னா நைட்டு வந்து எடுத்துகிட்டு போய் அந்த குகையில் வைக்கணும். ஸோ அதுதான் அவனோட டாஸ்க் இருக்கிற உள்ள அந்த அருண்காட்சியகம் அருண் ஆனால் இப்போ மியூசியமில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே உள்ளே வைக்கணும். ஸோ இந்த கேப்பில் வந்து பிக் பாஸ் என்ன பண்ணார்னா ஏடிகே கூப்பிட்டு, ஆடாக்கா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த காவலர் தலைவர் பொறுப்பு, ஸோ அதனால் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு களவு நடக்க போது நீங்கள் தான் உங்களுடைய பாதுகாவலர்களோடு சேர்ந்து இதை காப்பாற்றணும், காப்பாற்றினீங்கன்னா இந்த நம்ம மரியாதையை நம்மளோட மரியாதையை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து சொல்லிட்டார். ஸோ இப்போ ஓவர் நைட்டில் என்ன நடக்க போகுது, நைட்டில் வந்து இவங்க வந்து ஃபுல்லாக காவல் இருக்க போகிறாங்கன்னு சொல்லி பேசியாச்சு. அவங்க ஒரு டீம் வந்து எல்லாம் உட்காந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணி அவங்களாம் பேசிட்டாங்க. அந்த பக்கம் வந்து கதிரவன்கிட்ட பேசி வச்சு ராணியும் அசீமும் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ நைட் ஆகுது. நான் இடையில் நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ்லாம் இருந்தாலும் நான் இந்த டாஸ்க் மட்டும் மெயினாக பேசணும்னு இருந்தேன். ஏன்னா ரொம்ப ஃபன்னாக கொண்டு போனாங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்க, காவலர்கள் மட்டும் முடிச்சிருக்காங்க. காவலர்களையும் குறிப்பிட்டு ராமும் ஏடிக்கையும் வாசலில் படுத்திருக்கிறாங்க. ராமும் தூங்கிட்டாப்புல ஏடிக்கை மட்டும் முடிச்சே இருக்காரு. ஒரு கட்டம் அவர் இப்படி போத்திட்டு இப்படி இருக்கும்போது அசீம் முதல் அசீம் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாப்புல. அப்போ வந்து இவர் வந்து கலைப்பர், இவர் வந்து சொல்வார், இவர் வந்து தளபதியா, நாட்டை காப்பாற்ற போகிற தளபதி இப்படி தூங்குகிறாரு, இவர் எப்படி காப்பாற்ற போகிறார், என்ன இவரெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லி அவர் கலாய்ப்பார். பட் அந்த கலாய்ச்சது வந்து அந்த கேரக்டர் தான் கலாய்ச்சரே தவிர அசீமை கலாய்க்கலாம். பட் ஆனால் அசீம் அதை வந்து பர்சனலாக எடுத்து அதை ஒரு பெரிய பிரச்சனையை அதுக்கப்புறம் பேசுவார், அதை பற்றி அப்புறம் நம்ம கடைசியில் பேசுவோம். பட் இதை வந்து இடையில் என்ன ஆகுதுன்னா இவங்க எல்லோரும் தூங்கிட்டாங்க. அப்போ அசீம் மட்டும் எந்திரிச்சு ஸ்லோவாக வந்து அப்படி கதவு திறப்பார். கதவு திறக்கும் போது ஆக்சுவலாக ஏடிக்கை வந்து சுதாரிச்சுட்டு என்னமோ சத்தம் வருதுன்னு எந்திரிச்சு அப்படி வந்து பார்த்தா இவ எந்திரிச்சு வந்த அசீம் வந்து அப்படி தரையில் படுத்திருப்பாப்புல, அப்படியே தரையில் படுத்து தூங்கிடுவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போயிடுவாங்க. இடையில வந்து அசீம் வெளியில் வந்துட்டு காஃபிலாம் போட்டு வந்து உட்காந்துட்டு பேசும்போது அமுதவனை எந்திரிச்சு வர மாதிரி இருந்துச்சு. அவர் அடிக்கடி திறந்து திறந்து பண்ணிட்டுருந்தார், நான் வந்து டக்குன்னு சுதாரிச்சு வந்து பக்கத்துலேயே படுத்துட்டேன், வாசலில் மறைச்சிட்டேன். ஸோ அப்படின்னு அவர் வந்து அவர் செஞ்சதை வந்து அப்படியே மறைக்க பார்க்குறாங்க. அதில் என்ன கொடுமனா அவர் வரும்போது ஏன் கதவு திறந்தவொன்னே பிரச்சனை வந்துச்சு, ஏடிக்கை எந்திரிச்சார் அசீம் வரும்போது அப்படின்னா யாரோ குரட்டை பயங்கரமாக குரட்டை விட்டுருந்துருக்காங்க, அதனால தான் அவர் வந்து எந்திரிச்சிருக்காரு. இல்லைன்னா அந்த குரட்டை சத்தத்தில் வந்து யாரும் தூங்க முடியாது, அதில் கதவு அப்படி லைட்டாக திறந்தோன்னா அந்த குரட்டை சத்தத்தில் தான் எந்திரிச்சிருக்காரு. ஸோ அதில் தான் வந்து தெரிஞ்சிருக்கு. பட் இதெல்லாம் போக கரெக்டாக ஒரு கட்டத்தில் காலையில் விடியில் வந்து நினைக்கிறேன் ஒரு 5 மணி போல் இருக்கும்னு நினைக்கிறேன், 5-6 மணி போல் இருக்கும்னு நினைக்கிறேன், கதிரவன் வந்து எந்திரிச்சு வந்து நல்லமாக அந்த பாக்ஸை தூக்கிட்டு போய் டாய்லெட் உள்ளேயாக போய் அந்த டோர் வழியாக போயிட்டு குகையில் வச்சிடார். பட் என்னென்னா ஏடிக்கை அவ்வளோ நேரம் தூங்காமல் இருந்தவர் அந்த நேரம் பார்த்து லைட்டாக அசதியில் தூங்கிட்டார் போல இருக்குது. அவர் எந்திரிச்சு பார்ப்பார், ஆனால் ஒன்றும் இல்லைன்னு படுத்துறாரு. ஏன்னா அதுக்குள்ளே கதிரவன் வந்து அந்த டாய்லெட் ஒரு வழியாக போயிட்டாப்புல, அந்த படார் படார்னு சவுண்ட் கேட்கும் போது தான் வந்து அப்படி வந்தாலும் அதுக்குள்ளே அது முடிஞ்சிச்சு. ஸோ இதில் வந்து விசாரணை நடக்கும். விசாரணை நடந்தப்போ அவங்க எல்லாருக்கும் தெரிய சிவன் வந்து வெறும் இவர் வந்து ஒப்புக்கொண்டாலும் கதிரவன் ஒப்புக்கொண்டாலும் ஏடிக்கை வந்து தலைவனாக இருந்ததுனால அவரும் இதில் கூட்டு சேர்ந்துருக்காரு, வேறு யாரும் அதில் வந்து கூட்டு சேரலை அப்படின்னு சொல்லி அவர் மேலே பழிய போடுவாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். ஏடிக்கை ரொம்ப அவமானப்பட்ட மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அவர் ரொம்ப இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டதை வந்து பற்றி பேசுங்க, நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாமல் இதை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்காதுங்கிற மாதிரி பேசி அழுதுறாரு ஏடிக்கை. அவருக்கு வந்து ஒரு
என்னடா நம்ம இவ்வளோ செஞ்சுட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பழியை போட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஆதங்கம், என்னடா இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. ஸோ அதனால் அவர் ரொம்ப ராஜாக்கிட்டேயும் ராணிக்கிட்டையும் சொல்லி அழுவார், இந்த மாதிரி நான் வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி செய்யணும்னு. அவங்க சொல்லுவாங்க, அவங்க யார் இதை பற்றி கூறுவது, நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் ஃபீல் பண்ணாதீர்கள் அப்படின்னு இங்கிலீஷையும் தமிழையும் மிக்ஸ் பண்ணி எல்லோரும் பேசுகிறாங்க. அது வந்து சம ஃபனி, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது தொடர்ந்து ஆங்கில வார்த்தைகளே உபயோகிக்காமல் தமிழில் பேசுவதுன்றது மிகவும் கடினமான ஒரு விஷயம். ஏனென்றால் நடைமுறை வாழ்க்கையில் நாம் அனைவருமே ஆங்கிலம் கலந்த தமிழை தான் பேசுகிறோம். இப்பொழுது நான் பேசும்பொழுது கூட எனக்கு சிறிது கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் நான் ஆங்கிலத்தில் யோசித்து அதை மொழிபெயர்த்து தமிழில் கூறுவதற்காக நான் யோசிக்கிறேன். பாருங்கள், அதை ட்ரை பண்ணுறேன்றது வந்து தமிழ் என்னன்னு சொல்கிறது வந்து யோசிக்கிறதா இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயம் அவங்க வந்து பண்ணுறாங்க. அப்பப்போ ஃபனியாக இருக்குது, அதை மட்டும் நம்ம பேசுகிறோம். அதை நான் வந்து அவங்க நக்கல் அடிக்கலை, இது சுவாமி சிரிப்பாக இருக்குன்றதை மட்டும் பேசுகிறோம். ஏன்னா அமுதாவணன் வந்து என்னோடய இவரை வந்து கதிரவனை கட்டி போட்டுறாங்க, அப்போ வந்து பேசும்போது சொல்லுவார் அவர் வந்தால் தான் என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு, இப்போ இல்லை நீ மட்டும் பண்ண முடியும். ஆனால் வந்து இளவரசர் வந்து என்னுடைய தங்கைகிட்ட வந்து தகாத முறையில் பேசுகிறார் அப்படின்னு ஒன்று, அது பேசும்போது தளபதி கூட அது மாதிரி பேசுகிறார் அப்படின்னா தளபதி பேசுகிறார் அப்படின்னு அசீமை பற்றி கேட்பாங்க. அப்போ வந்து சொல்லுவார், நான் சொல்கிறேன் அப்படின்னு தனலட்சுமி சொல்லுவாங்க. அது மாதிரி என்னை பார்த்து அழகாக இருக்கிறார், அழகாக இருக்கிறாய் என்று கூறுகிறார் அப்படின்னு ஒன்று, அழகாக இருக்கிறது வந்து தப்பு இல்லையம்மா, அழகாக இருக்கிறன்னா உனக்கு காம்ப்ளிமெண்ட் தான், நீயே அதை பற்றி தப்பாக நினைக்கிற அப்படின்னு ஒன்று அமுதவனன் வந்து ஒரு கமெண்ட் கொடுப்பார், அழகாக இருக்கிறாய் என்று சொன்னது தவறில்லை, ஆனால் இவளை பார்த்து சொன்னது தான் தவறு அப்படின்னு தனலட்சுமி ஒன்று. ஆக்சுவலாக அது பெரிய பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சு. தனலட்சுமி வந்து என்னை இந்த சபையில் வைத்து இந்த மாதிரி பேசுவதே எனக்கு நன்றாக இல்லைன்ற மாதிரி ஆரம்பிக்கும். பட் ராபர்ட் கட் பண்ணி, இல்லைம்மா உனக்கு வந்து கண்ணழகின்னு பேர் வச்சுருக்காங்களோ அதை பற்றி யோசிச்சு சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லி பூசி இது பண்ணிட்டார். ஸோ இந்த டாஸ்க் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இது இடையில வந்து ஷிவின் வந்து சைக்கிள் கேப்பில் அந்த ஆட்டோவில் லாரியே ஓட்டுறாங்க, இடையில போய் நகையெல்லாம் திருடி உள்ளே வைக்கிறாங்க. பட் அதை வந்து தனலட்சுமி ஸ்மார்ட்டாக கபோர்ட்குள்ளே உட்காந்து பார்த்து கண்டுபிடிச்சி அதுவும் ஒரு விதமாக நல்லா போச்சு. இதில் வந்து என்ன ஒரே ஒரு வருத்தமான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, ஏடிகே கிட்டே போய் அந்த அவர் தூங்கும் போது சும்மா கலாச்சி சொன்னார்ல அந்த கேரக்டரை, அதை இவர் பர்சனலாக எடுத்துக்கிட்டா சொன்னேன், பர்சனலாக எடுத்துக்கல, பர்சனலாக பிரச்சனை பண்ணுன்றதுக்காகவே அசீம் இருக்கார். ஸோ பிரச்சனையை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அசீம் இருக்கிறார். ஏன்னா அவர் தான் இதை வந்து ஆரம்பிக்கிறார், முக்கியமான காரணமாகவே ஆரம்பிக்கிறார். ஸோ இது அவர் வந்து ஒரு பாசிங் கமெண்ட்டாக ஜாலியாக சொன்னதை வந்து, நீ இந்த மாதிரி என் பின்னாடி பேசுகிற, முன்னாடி பேசுகிற, நீ முன்னாடி பேசுகிற, அவன் மரியாதை, உனக்கு வந்து தைரியம் இல்லை, பயப்படுற, ஏன் பதறுற அப்படின்னு ஒருத்தங்களாய் அதை குத்திக்கிட்டே அதை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கார் அசீம். அதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி. ஒருத்தரை தூண்டு விட்டுட்டு அவர் பேசுகிறத பேச வச்சு சண்டை போட வச்சுட்டு அவரோட அந்த என்ன சொல்கிறது அந்த அவங்களோட கூலை லூஸ் பண்ண வைக்கிறாரு. எதிரில் உள்ள ஆள் ஆப்போனண்ட்டை வந்து அவர் அடிக்கிறது எப்படின்னா, அவங்கள ஏற வச்சு அவங்க பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு அவங்க வந்து கூலாக இல்லாமல் ஏதாவது வார்த்தை விட்டால் பாருங்கள் நீங்கள் தான் வார்த்தை விட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவே அசீம் ஆரம்பிக்கிறார் நினைக்கிறேன். ஸோ இதுதான் போயிட்டுருக்கு. பட் ராபர்ட்டும் ரொம்ப ஃபனியாக இருக்காருங்க, அவரும் கோவலாம் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அவரும் காமாயி ஜாலியாக போயிட்டார் போல. பட் அவர் பேசுகிற இங்கிலீஷ் நாள் என்னத்தில் அஃபிஷியல் அன்அஃபிஷியலான ஓட்டிங்கில் பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் மேலே போயிட்டார். அவர் தான் நேற்றுக்கு பார்க்கும்போது கம்மியாக இருந்தார், இப்போ அவர் நடுவில் போயிட்டார். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நிவாஷினி. ஸோ நிவாஷினி வந்து இந்த வாரம் போகிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவங்களோட அந்த வெள்ளிக்கிழமையில் போடுற அந்த மார்னிங் சாங்கில் வந்து ஒரு ஹிண்ட் இருக்கும்னு சொல்லுவாங்களா, இன்றைக்கி வந்து அதுவும் அந்த பறவை போல் வாழ வேண்டும் போட்டாங்க. மேபி அதோ அந்த பறவைனா சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு பறவையெல்லாம் அப்படி அந்த மாதிரி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல மீனிங்கு. ஆனால் நிவாஷினியே அதிகமாக காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ மேபி நிவாஷினியை அனுப்ப போகிறாங்களான்னு தெரியல. பட் நிவாஷினி ஒருவேளை இன்றைக்கி எபிசோடில் கொஞ்சம் ஏதோ மாற்றி கீத்து ஏதாவது செஞ்சு இது வந்தால் மேலே வரலாம் தெரில. ஸோ எனி திங் கேன் ஹேப்பன். எதிர்பார்க்காதது தான் நம்ம பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கணும். அவ்வளோதான், நிறைய இந்த மாதிரி விஷயங்கள், ரொம்ப ஃபனியான விஷயங்கள் நடந்துச்சு. பட் நம்மளோட ப்ரோக்ராம் வந்து அடிக்கடி யாரோ பார்த்தவங்க சொல்கிறாங்களா இல்லை அவங்களே பார்க்குறாங்களான்னு தெரியல. விஜய் டிவி பிக் பாஸ் டீமு, நம்ம வந்து அந்த க்ரௌன் அம்மன் மாதிரி இருக்குதுன்னு சொன்னோம்ல, அந்த க்ரௌன் எடுத்துகிட்டு இப்போ நார்மலாக படங்கள்லாம் வர ராஜாராணி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி சின்னதாக அந்த ஒரு ஹெட் கியர் மட்டும் இருக்கும், அது ஃபுல் க்ரௌன்லாம் இருக்காது, அது வந்து அம்மன் க்ரௌன்.
ஸோ அதை மட்டும் தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் மாலினி பேசியிருந்தாங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் எடுத்து வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நாங்கள் பேசணும், அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகலை. அண்ட் மாலினி வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசியிருந்தாங்க, ஃபீலிங் பற்றி பேசியிருந்தாங்க. அதாவது ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க வந்து ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்களோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணாமல் நம்ம வந்து பேசணுங்கிற விஷயத்தை பற்றிலாம் நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கே சே என்னடா அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்குது. பட் அதான் ஒரு சம்மரைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, அடுத்தவங்களை இப்போ வந்து நம்ம ஹர்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது நம்ம வந்து யோசிக்கணும் போது அவன் நம்ம சொல்கிற விஷயம் வந்து அவங்கள ஹர்ட் பண்ணிடுமா, அவங்களோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணிடுமா, இது சரியா, முத அதை சொல்கிறதுக்கு முன்னாடி சில ஒரு சில நிமிஷங்கள் வெயிட் பண்ணி நம்ம வந்து யோசித்து பார்க்கலாம். ஒருவேளை நம்ம எப்படி சொன்னால் என்ன ஆகும், அது வந்து அவங்களுக்கு எப்படி போய் சேரும், அது எப்படி பாதிக்கும், அந்த மாதிரி விஷயங்களை பற்றி யோசிக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடிய ஆட்களாக இருந்தாங்களோ இல்லை அவங்க நம்மளோட சர்க்கிளில் யாராவது அந்த மாதிரி டாக்ஸிக்காக இருக்காங்கன்னா, கமல் சார் சொன்ன மாதிரி யோசிக்கவே தேவை, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம் நமக்கு. நம்ம பாட்டுக்கு நம்ம வந்து சண்டையை போடாமல் தவிர்த்துட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துக்கலாம். எங்கேயா பார்த்தா கூட ஹலோ சொன்னாங்கன்னா ஹாய் அப்படி சொல்லிட்டு இருந்துடலாம். ஸோ இதுதான், ஏன்னா மனுஷங்க வந்து ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒவ்வொரு ஆள் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க, 5 வரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃப்ரென்சஸ் இருக்கும். மனுஷன் நம்மளை வந்து படைக்கும் போதே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக படைச்சிருக்காங்க, கலர் கலராக, முடி நிறைய, முடி இல்லாமல், சாரி முடி இல்லாமல் என்னை பற்றி பேசுகிறேன், முடி இல்லாமல் நிறைய குண்டா, ஒல்லியா, குள்ளமா, இதெல்லாம் வந்து ஆண்டவனோட படைப்பு. ஸோ அவங்க எப்படி படைச்சிருக்காங்களோ அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ பட் நம்ம இதெல்லாம் ஏற்றுக்கணும். அண்டு எப்படிலாம் நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக, ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம், நம்மளுடைய சுயமரியாதையையும் கௌரவத்தையும் விட்டு கொடுக்காத அளவுக்கு, விட்டு கொடுக்குற மாதிரி போகக்கூடாது, அது விட்டு போகாத அளவுக்கு நம்ம வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து இதுதான் இதெல்லாம் தான் நிறைய மாலினி பேசினாங்க. ஸோ இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு, தனியாக தான் நான் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ ஓகே, கடைசியாக ஒரு பாடல். மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடமாறலாம், இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம், வீரர்களை தாண்டி வளர்வதைக் கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு, இதில் என்ன பாவம், எதற்கிந்த சோகம் கிளி. ஓகே, நாளைக்கு ஒழுங்காக நாங்கள் ரெண்டு பேரும் சவுண்டு வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி உங்களை சந்திக்கிறோம். ஸோ நாளைக்கும் இந்த ஃபன் போச்சுன்னா நாளைக்கு அந்த தமிழ் நாங்கள் ரெண்டு பேசுகிறோம். ஓகே, ஸோ இந்த வாரம் நிவாஷினி போகிற மாதிரி இருக்குன்றது எங்களுடைய மைண்டில் ஓடிட்டுருக்கு. நீங்கள் யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க, யார் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, ஸோ எங்கள் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.